நமஸ்காரம், வணக்கம். இது 115வது வகுப்பு, 115th கிளாஸ். இன்று ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் நோட்டுஸ்வர சாகித்யாவில் 14வது பாடலாக ஆஞ்சநேயம் என்ற பாடலை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன் தியரியில் தமிழிசை மும்மணிகளில் ஒருவரான ஸ்ரீ அருணாச்சல கவிராயரின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்துவிட்டு பாடலுக்கு செல்வோம். ஸ்ரீ அருணாச்சல கவிராயர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயூரம் அருகில் தில்லையாடி என்னும் கிராமத்தில் நல்லதம்பி பிள்ளை வள்ளியம்மை தம்பதியருக்கு மகனாக 1711 பிறந்தார். இவர் இளமையில் பெற்றோர்களை இழந்து தருமபுரம் சைவ மடத்தில் 12 ஆண்டுகள் தங்கி அம்பலவான கவிராயரிடம் தமிழ் பயின்றார். மேலும் இவர் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் நன்கு புலமை பெற்றார். இவர் கம்பராமாயணத்தை அழுத்தமாக பயின்று பலருக்கு கற்பித்தும் இன்னிசையோடு பிரசங்கம் செய்தும் வந்தார். இவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர் என்று அன்புடன் அனைவராலும் அழைக்கப்பட்டார். சீர்காழிக்கு அடுத்த சட்டநாதபுரத்தை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வெங்கட்ராமன் ஐயரும் கோதண்டராம ஐயரும் தமிழ் புலமை பெற வேண்டி இவரிடம் வந்து மாணவர்களாக சேர்ந்தார்கள். இவர் அவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் பொழுது தாமும் அவர்களிடமிருந்து இசையை கற்றுணர்ந்தார். இதனால் இராமாயண கதையை சிறு கீர்த்தனைகளாக செச்சுவையும் பொருட்சுவையும் இசையமும் கொண்டதாக இயற்றினார். இவர் எழுதிய இராமநாடக பாடல்களுக்கு தமது மாணவர்களை கொண்டு இசையமைக்கும் வேலையையும் முடித்து கொண்டார். இந்த கீர்த்தனைகள் பண்டை தமிழில் பழமொழிகள் பலவற்றை கொண்டு 1771 எழுதி முடிக்கப்பட்டது. கம்பர் தனது இராமாயணத்தை அரங்கேற்றிய திருவரங்கத்திலேயே இவரும் தமது இராமநாடக கீர்த்தனைகளை அரங்கேற்ற ஆவல் கொண்டார். ஆனால் திருக்கோவில் அதிகாரிகள் இறைவன் அனுமதியின்றி நூலை அரங்கேற்ற இயலாது என்று கூறி மறுத்துவிட்டனர். ஆகவே இவர் தனியே ஒரு இடத்தில் அமர்ந்து அரங்கநாதரை நினைத்து ஏன் பள்ளி கொண்டீரையா என்ற மோகனராக கீர்த்தனையை பாடினார். இதனால் உள்ளம் மகிழ்ந்த திருவரங்கநாதன் இரவில் இவருக்கும் கோவில் அதிகாரிக்கும் கனவில் தோன்றி, கம்பரைப்போல நீரும் நம் பரிசனங்களை பாடுவீராக, உமது குரல் அரங்கேறும் என்று கூறி ஆணையிட்டார். இதனால் அனைவரும் மகிழ்ந்து நூலை அரங்கேற்றம் செய்ய உதவி புரிந்தும் பின் பல வகையான பரிசுகளையும் மரியாதைகளும் வழங்கியும் அவரை கௌரவித்தனர். இந்த அருணாச்சல கவிராயின் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். முத்துசுவாமி தீட்சிதரின் நோட்டுஸ்வர சாகித்யாவில் ஆஞ்சநேயம் சதா பாவயாமி என்ற நோட்டு சுரத்தை இன்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ராகம் சங்கராபரணம், இதன் ஸ்வரஸ்தானங்கள் சச்சம், சௌஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்தியமம், பஞ்சமம், சௌஸ்ருதி தெய்வதம், காக்கலி நிஷாதம். இதன் தாளம் சௌஸ்ரஜாதி ஏகதாளம், திசிர நடை. சௌஸ்ரஜாதி ஏகதாளம்ன்றது ஏகதாளத்தின் அங்கம் என்ன, ஒரு லகு. சௌஸ்ரஜாதின்றனால லகுவுடைய அக்ஷர எண்ணிக்கை 4. அப்போது 1, 2, 3, 4 இந்த மாதிரி தாளம் போடணும். ஒவ்வொன்றும் திசிர நடை. அப்போ ஒவ்வொன்றிலையும் 3-3 அளவு தான் நிற்கும் சுரம். தக்கிட்ட 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 இந்த அளவில் சுரங்கள் நிற்கும். இதை தக்கிட்டன்னு இப்படி தட்டாமல் தக்கிட்ட 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 அப்படியும் போட்டுக்கலாம். சரியா, இந்த நோட்டு சுரத்தில் 8 வரிகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றையும் ஸ்வரம் பாடி சாகித்யம் பாடி எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நான் பாடுறது 2ரை சுருதி பேஸுக்கு பாடுறேன். நான் வாசிக்கிறது 2ரை சுருதி மிடில் ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். இப்போ முதல் வரி, சரிகமரி சனேசா ஆஞ்சநேயம் சதா பாவயாமி. சாகித்யத்தை நினைச்சே அந்த சுரத்தை பிரயோகம் பண்ண தெரியணும், அதுதான் முக்கியம். வெறும் சுரத்தை சுரத்தை வாசிட்டு இருந்தா சுரமா கேட்குது அப்படின்ட்டுருவாங்க. சாகித்யம் கேட்குற மாதிரி இதை வாசிக்க தெரியணும், அதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். அடுத்து 2வது, சரிகமரி சதா
அப்பிரமேயம் மூதா சிந்தாயாமி. தா பாலாம் பேசல. அடுத்து மூணாவது பாக பதா பத கச க பாகச ஆஞ்சன நந்தனம் வானரே சம்பாரம். அடுத்து நான்காவது காபத சாதா பகசத அதனி பஞ்சவக்ரம் சூரே சாதிவ தியாகம். காபத சாதா பகசத அதனி பத சாதா பகசத பதனி. அந்த கேசாக்கு அப்புறம் த பதனிலாம் பேசல. அடுத்து ஐந்தாவது கரி க பாகச க சாரி க குரு குகம் கீதம் சாந்தம் சதா. அடுத்து ஆறாவது கரி க பாக ச க சாரி க ப சேவித ஸ்ரீராம பாத பங்கஜம். கரி க பாக ச க சாரி க ப ஏழாவது பாக ப பாக ப க ச ப க ச சஞ்சீவி பர்வத கரம் மூகாப்சம். பாக ப பாக ப க ச ப க ச எட்டாவது க பத சாதா ப க சதா ப சாதாரமச்சந்திர தூதம் பஜே. க பத சாதா ப க சதா ப க பத சாதா ப க சதா ப. இதுல என்னன்னா முதல் நான்காவது வரிக்கு கீழே கேசத பதனின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் நம்பர் ஒன்றுன்னு எழுதியிருக்கேன். அடுத்த வரியில் கேசத பான்னு இருக்கு. இது எப்படின்னா முதல் நாலு வாசிக்கும் போது அந்த கேசத பதனி தான் வாசிக்கணும் நாலாவது லைன் வாசிக்கும் போது. அப்புறம் திருப்பி ரிப்பீட் போகிறோம் பாருங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர் அப்போ வாசிக்கும் போது அந்த கேசத பா வாசிக்கணும். பதனின்னு போயிடுச்சுன்னா ஃபிஃப்த் லைன் கால ஆரம்பிக்குது, அதனால ரொம்ப சிரமமாக இருக்கும். கேசாத பானு நிறுத்தினோம்னா செகண்ட் டைம் வரும்போது இந்த ஃபிஃப்த் லைனை கேரி கேன்னு ஆரம்பிக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் எயித்துலையும் கப்பாத சாதாப்ப கேசாதா பான் இருக்குது. அது முதல் தடவை வாசிக்கும் போது திரும்பி அஞ்சாவதுலேருந்து எட்டு வரைக்கும் மறுபடியும் வாசிக்கும் போது கேசாதா பதனி அப்படி அங்கே போயிடணும். அப்போ தான் அந்த ஆஞ்சநேயம் அங்கே போக முடியும், சரிக போக முடியும். இந்த பதனி போனால் தான் அந்த சாவை டச் பண்ண முடியும். அதனால் செகண்ட் டைம் வாசிக்கும் போது இதை நீ வந்துட்டு இந்த லைனை வாசிட்டு அந்த ஆஞ்சநேயம் போயிடணும். இப்படி தான் வாசிக்கணும். அந்த பதனி வந்தால் அந்த சா போய் ஆஞ்சநேயம் போய் ஈஸியாக இருக்கும். சரியா?
ஆரோகணம் அவரோகணம் வாசிட்டு முழுசும் வாசிக்கிறேன். நான் எது எது எத்தனை தடவை வாசிக்கிறேன்னு பார்த்துட்டு அது பேட்டர்னில் நீங்கள் வாசிக்கணும். இந்த மாதிரி வாசி முடிக்கணும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த நோட்டு சுரத்தில் எதுவும் சந்தேகம்னாலோ ஃப்ளூட் கிளாஸ் வேணும்னாலோ எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நோட்டு சுரத்துடைய இங்கிலீஷ் தமிழ் நோட்டேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டுட்டோரியலில் எல்லா கிளாஸஸும் வரிசைப்படி இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து வருஷப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.